நடிகை சங்கத்துல இருந்தாலே எப்படியாவது மலையாள பட வாய்ப்புகள் கிடைச்சிருமோ என்னவோ, அது எந்த ராசியோ தெரியலங்க. முதல்ல நெப்போலியன் நடிகை சங்கத்துல இருந்தப்ப மலையாள படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது, ஏன்னா அவருக்கு தமிழ் படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் மலையாள படத்துல நடிக்க போயிட்டாரு. இதே மாதிரிதான் நம்மளுடைய சரத்குமார் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் மலையாள படத்துல பழசி ராஜா அது இதுன்ட்டு நடிகை சங்கத்துல பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த சான்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்னா பாத்துக்கோங்க. அதை தொடர்ந்து அடுத்தது வேற யாரும் இல்லைங்க, நம்மளுடைய விஷால் தான். விஷாலுக்கு தற்போது மலையாள படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னா பாத்துக்கோங்க. இதுக்காக மலையாள படத்துக்கு திடீர்னு விஷால் போறாரு அப்படின்னு கேக்குறீங்க. ஆல்ரெடி ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்க்கு அப்புறமா விஷால் படம் அந்த அளவு தியேட்டர்ல ஓட்டதே கிடையாதுங்க. வாங்க நீங்களா நானா பாத்துக்கலாம் அப்படின்னு தமிழ் ராக்கர்ஸ் கிட்ட சவால் போட்டிருக்காருனா பாத்துக்கோங்க. இதனால விஷால வச்சு படம் எடுக்கிறதுக்கே எல்லாமே பயப்படுறாங்க. ஏற்கனவே மதகத ராஜா படம் பெண்டிங்ல இருக்கு, அதுக்கப்புறமா தற்போது வெளிவந்த கத்தி சண்டை படமும் அந்த அளவுக்கு சரியா ஓடவே இல்லை. இதனால விஷாலுக்கு தமிழ் படத்துல ஃபியூச்சர் கொஞ்சம் டம்மி ஆயிட்டே போயிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இதனாலதான் விஷால் திடீர்னு மலையாள படத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு பரவலா பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல விஷால் வில்லனா நடிக்கிறாராம். இதுதாங்க மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாவே இருந்துட்டு இருக்கு. விஷால் தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா படத்திலயுமே ஹீரோவா மட்டும்தான் நடிச்சிருக்காரு. விஷால் வில்லனா அடிச்சா எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, விஷால் இதுக்காக வில்லனா அடிக்கணும் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. மலையாள படத்துல ஸ்டார்டிங்ல வில்லனா அடிச்சதுக்கு அப்புறமா தான் போக போக அப்படியே ஹீரோ சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க போல் இருக்குங்க. மேலும் விஷால் தமிழ் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கொடி கட்டி பார்த்தாரு, தற்போது மலையாள திரைப்படத்துல வில்லனா அடிக்க போயிட்டாரு அப்படின்னு பல பேர் விஷாலை பார்த்து கொஞ்சம் பாவமா பாக்குற அளவுக்கு வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லைங்க, விஷால் இதுக்கப்புறம் தமிழ் படத்துக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு பல பேர் இப்ப கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.